ரசிகர்களின் பட்டடம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விஷயத்தை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்ருந்தேன், நான் பேசுகிற மாரி கொண்டு போயிட்டாங்க ஷார்ட்கட். உண்மை என்ன பொய் என்ன இதை வந்து மக்கள்கிட்ட காமிக்கணும். அதாவது ஏன்னா 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஆட்சி தேர்தல் வருது, அதுக்கு ஜம்மாளாக இருந்து தேர்தல் இருக்கிற மக்கள் தான் அவங்க ஓட்டு போட்டு திறந்துருக்காங்க. ஸோ மக்கள் தான் உண்மையான இதை ஒன்று, அது எல்லா கட்சியும் ஒத்துக்கிறது தான். சரி, இந்த விஷயத்தில் இந்த இதுக்கு இந்த விஷய தேர்தலை பற்றி பேசுனா, இப்போ ஒருத்தர் புலனாய்வு புயின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் கிளம்பியிருக்காரு. அவர் வந்து ஒரு தனியார் பள்ளியில் ஒரு 6 மாதங்கள் நடந்து தமிழ்நாடு பிள்ளையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் பற்றி வந்து பார்த்து சொல்லும் போது, அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவியோட உயிர் போனதுக்கு அண்ணன் வந்து உண்மை நேர்மை நீதி நியாயம்னு பேசிகிட்டு வந்திருக்காரு. அன்னைக்கு அவர் நின்னது என்னமோ அந்த பள்ளியோட நிர்வாகத்துக்கு தான் நின்னார். இன்றைக்கி அவர் வந்து உண்மை பக்கம் நிற்கிறேன்னு சொல்லி நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தது மாதிரி காட்டுறாரு. என்ன விஷயம் சொல்லிட்டேன், பிளாக் ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் நிறுவனம், இந்த சேனலுக்கு சொந்தக்காரர் யாருன்னா நம் நடிகர் சிவகார்த்திகேயன். இப்போ இந்த சேனல் வந்து ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து அப்போ வேலை இல்லாமல் இருந்தப்போ யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருந்தார், ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து அந்த சேனல் வந்து நடத்த முடியாத சூழ்நிலை போனோம்னா பிளாக் ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து நிறுவனத்தை வந்து வேறாட்ட கைமாத்துறாரு. கைமாத்துற யாருன்னா ஆர்ஜே விக்னேஷ் விஜய் விக்னேஷ்காந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட அந்த இதை வந்து கைமாத்துறாரு. கைமாத்துறது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு எனக்கு இந்த சம்மந்தம் இல்லை, எல்லா ரைட்ஸையும் நான் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆர்ஜே விக்னேஷ்காந்துங்கிற பேருக்கு மாத்துறேன்னு சொல்லி அவர் வந்து எழுதி கொடுக்குறாரு. இதுக்கு அப்புறமா அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தை வந்து அந்த ஆர்ஜே விக்னேஷ் பான் சொல்லக்கூடிய ஆர்ஜே விக்னேஷன் நடத்திட்டு இருக்கார். இவர் நடத்திட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா கோடம்பாக்கத்தில் அந்த கம்பெனி இருக்குது, கோடம்பாக்கம் சாமியார் மூலமாங்க அந்த இடத்துல அந்த கம்பெனி இருக்குது. அது அவரே அதோடைய ஆர்ஜே விக்னேஷ்காந்துங்கிற பேர் வந்து அந்த இருக்குது, அந்த நபர் நடத்திட்டு இருக்கார். இப்போ அண்ணன் ஒரு புலனாய்வு பொடி ஒருத்தர் கலந்துருக்கார்ல, அந்த புலனாய்வு பொடி சம்மந்தா சம்மந்தனமும் தமிழ்நாட்டில் இப்போ ஆளுங்கட்சி மேலே அந்த படியை தூக்கி போகணும். அதனால் நடக்காத விஷயத்தை நடந்தது மாரி கொடுக்காத புகாரை கொடுத்தது மாரி பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆக்கிட்டு தந்துக்காரு பண்ண. அதுவும் இப்போ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்கக்கூடிய நடத்துகிற இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தோம்னா அப்போ அவர் மேலே கணக்கத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஆட்கள்கிட்டருந்து வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கிக்கிட்டு அண்ணன் ஊருக்குள்ள பொருளை சுற்றிட்டுருக்காரு. சரி, அது மட்டும் இல்லை, அண்ணன் வந்து எதுக்காண்டி ஒரு ஜெயிலுக்கு போனாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீதிமன்றத்தையும் நீதிபதியை மட்டும் தரக்குறையாக விமர்சித்ததுனால அண்ணன் மேலே வாண்டடாக சில வழக்குகள் வந்து அந்த வழக்கோட தீர்ப்பினால் அவரை வந்து செயல் எடுக்கிறாங்க. அப்போ போகும்போது இப்போ தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்க ஒரு கொள்ளையாட்சி நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த கொள்ளையாட்சி அகற்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் உள்ள போயிட்டு வந்ததுலேருந்து இந்த காட்சியை அகற்றணும்னு சொல்லிட்டு அண்ணன் இறங்கிடலாம். அண்ணா நீங்கள் என்ன வேணால் பண்ணியிருக்கீங்க, தமிழ்நாட்டில் இன்னும் 3.5 வருஷம் அந்த கட்சி நம்மளுடைய இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இறங்க போகிறாங்க, அதுக்கு எந்த விதமாக எதுவும் கிடையாது. சரி, நீங்கள் சொல்கிறபடியே அடுத்ததில் நடந்துட்டு அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் கொடுங்க. நீங்கள் வந்து எவிடன்ஸை கொடுத்தீங்கன்னா சிசிடிவி கொடுத்தீங்க, ஏன்னா உங்களுடைய நிலைமை வந்து உங்களால் எங்கே பார்த்தோம்னா அந்த ஒரு பள்ளி மாணவி இழப்புற ஒரு ஊரில், அதாவது அந்த கள்ளக்குறிச்சி மாணவி கள்ளக்குறிச்சி நடந்த ஒரு சில பள்ளி விவகாரத்தில் நடந்த தற்கொலை மனம் சொல்லி நீங்கள் வந்து ஊற்றி, ஆனால் அதில் மர்ம மரணம் இருக்குதுன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட பெண்ணினுடைய பெற்றோர் கலப்பும் போது அவங்களுடைய ஆண்மை அதாவது அவங்களுடைய பெண்மையும் சரி அவங்களுடைய குடும்பத்தை எவ்வளோத்துக்கு ஒரு கலங்கப்படுத்த முடியுமோ நீங்களும் சரி உங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு சில ஊடகத்தில் சில ஆட்களாக இருப்பாங்க அவங்கள சேர்ந்துக்கிட்ட அவங்கள வச்சு கலப்பீங்க. அதில் முக்கியமான ஒரு யூடியூப் சேனல் தான் அந்த கே டிவிங்கிற ஒரு யூடியூப் சேனல்.
அந்த பேரை நான் சொல்ல கேட்டிவிங்க யூடியூப் சேனல் தான் சொல்கிறேன். அதோடய நிறுவனர் யாருங்கிறது நான் பேரை சொல்ல விரும்பலை. ஏன்னா அவர் வந்து உங்களுடைய தலையீடு, உங்களை வச்சு தான் அவர் வந்து பேசினது. நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் பேசுனீங்கன்னா அது அப்படியே அவருடைய சேம் டிட்டோ, அதாவது ஒன்று கூட மாறாமல், ஒரு விஷயம் கமா புரிஸ்டா கூட மாறாமல் அப்படியே மாற்றி காப்பிடிச்சார். ஒரு கமா புள்ளி எதையுமே மாற்றாமல் அப்படியே ஒப்பிச்சார் அந்த சம்மந்தப்பட்ட யூடியூபினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ஆள். இவர் வந்து கோயம்புத்தூரில் நிறுவனம் நடத்திட்டுருக்கார். சரி, கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய நிறுவனம் எப்படி கள்ளக்குறிச்சிக்கு சம்மந்தப்பட்டுச்சுன்னு தெரியுங்கன்னா, இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா அண்ணன் தான் இருந்திருக்காரு. அண்ணன் வாயில் வந்து தான் அடித்து விடு. ஏன்னா அவர் சில இவர் வந்து இந்த அண்ணன் புலனாய்வு அண்ணன் வந்து சில அந்த பள்ளிக்கிட்டே விட போயிட்டார். இதை எப்படியோ கண்டுபிடிச்சக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து கசிய விடுது. உடனே இவருக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு எப்படியாவது இங்கே வந்து வந்து மாற்றணும்னு சொல்லி தவிச்சிக்கிட்டு இருக்கார். இவர் மேலே சில குரங்குறவங்க உடனே அதுக்கு ஆதரவாக ஒரு ஒரு அலைபேசியிலேருந்து ஒரு அழைப்பு வந்ததாக சொல்கிறாங்க. அந்த அழைப்பு யார், இது யார் சொல்லலாம், அவர் சகர் கொடுத்த ஒரு சில ஊடகங்கள், நம்பப்படாத பெயர் சொல்ல முடியாத ஒரு சில நண்பர்கள் கொடுத்த அந்த வட்டாரத்திலேருந்து நம்ம அதனுடைய அடிப்படையில் போடுறோம். அவர்கிட்ட அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் கேடிவிங்கக்கூடிய நிறுவனம் வந்து நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நான் பார்த்துக்கிறேன், இதாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சில தகவலை இவர் சில க்ரியேட் பண்ணி இந்த பண்ண. அப்போ அந்த புலனாய்வு அண்ணன் என்ன சொன்னார்னா, அவன் நீங்கள் வந்து ஐஜியா, புலனாய்வு ஐஜியா அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த மர்ம மரணம் நடந்துட்டு, மர்ம மரணம் நடந்துட்டு மரணம் நடந்துட்டு அதுக்கு என்னென்ன வலிப்பு வந்து ஏற்பட்டதுக்கான தாக்கத்துக்கு வந்ததுக்கு அங்கே இருக்கிற சிசிடிவி ரெக்கார்டு எல்லாமே, அவர் சர்வர் ரூம் போனது, திருப்பி வராமிருந்தது, அப்புறமா எத்தனை மணிக்கு அவர் வந்து வெளில வந்தது, எல்லா டீட்டெயில் எல்லா தரவுகளும் அந்த சிசிடிவியில் பதிவே இருக்குது. இவன் வந்து ஏதோ நடந்திருக்கு, அந்த சர்வர் ரூம் ஏதோ நடந்திருக்கு நடந்திருக்குன்னு திருப்பி சரச்சமாக அழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியேற்றக்கூடிய நிலைமையில் இவர் மேலே சில குற்றச்சாட்டை வச்சோம்னா மக்கள்கிட்ட செல்வாக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லி அண்ணன் புதுசாக ஓட்டிருக்காரு. சரி, அது அவரோட தனிப்பட்ட கருத்தை உருட்டட்டோம், நம்ம அதுக்கெல்லாம் போகக்கூடாது. இப்போ அண்ணன் புலனாய்வு பண்ணி காமிச்சார்ல, அதுக்கோட உண்மை நிலைமை என்னன்னு பார்த்தா, சம்மந்தப்பட்ட அந்த நபரை வந்து அண்ணன் சந்திக்கிறது கிடையாது தான், யாருங்கிறது தெரியாதுன்னு சொல்லி அண்ணனே ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவி வந்து சில ஏதோ மர்மம் ஏதோ சந்தேகம் இருக்குன்னு உடனே சஸ்பீஷியஸ் டெத்துன்னு சொல்லி, அதாவது மர்ம மரணம்னு சொல்லி ஃபைல் பண்ணுறாங்களாம். அதற்கப்புறமா அதுக்கப்புறம் அவங்க புலனாய்வு பண்ணி அதை வந்து சில அரசியல் மட்டத்தில் சில வந்த தலைவர்களால் இதை வந்து அப்படியே மூடி மறைக்கிறாங்க, இந்த உண்மை நம்ம என்னங்கிறத தெரியல அப்படின்னு சொல்லி என்ன உருட்டியிருக்காரு. சரி, இது எப்படி இருக்கட்டும். அப்போ அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை வருவோம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து மக்கள் கேள்வி கமிச்சு அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் மக்கள் முன்னே தோல் உரிச்சு காட்டினதுக்கு அப்புறமா அந்த பள்ளி நிர்வாகத்திலிருந்து என்ன தடுப்போம்னா, நாங்கள் வந்து இந்த பள்ளியை வந்து நடக்கல அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிருக்கோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த இறந்த ஆத்மா வந்து சில தவறான விஷயங்கள்லாம் அந்த பெண் வந்து ஈடுபட்டுறாங்க, அதை வந்து கல்லூரி நிர்வாகம் பள்ளி தரப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் இவர் வந்து இந்த மாணவி வந்து அழுத்தத்தில் இருந்தாங்க, அதற்கப்புறம் நடந்துடா அவங்க அப்போ போய் இறந்தால் தான் பார்த்தோன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிர்வாகியை வந்து தூக்கி இந்த இதில் போட்டதுக்கப்புறமா, அதுக்கப்புறமா அவர் வந்து பிணையில் வந்ததுக்கப்புறம் சாட்சியை கிடைக்கக்கூடிய இடத்துல அந்த நபர் ஈடுபட்டுருக்காரு. அதை சொன்னோம்னா அதுக்கு வந்து பதில் இருக்காது சில ஆட்கள்கிட்ட வந்து. இப்போ அண்ணன் வெளியிலேருந்து வந்தோடனே முகத்தடையை கிளிப் பண்ணிட்டு வந்தார்ல, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாரு. வாங்க வேண்டிய இடத்துல பணம் வாங்கிக்கிட்டு இனிமேல் ஊருக்குள்ளே பொருளை கிளப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வந்து புலனாய்வு புலியா, நீங்கள் என்ன ஐஜியா, இன்வெஸ்டிகேஷன் சிபிசிஐடியோட ஐஜியா, உங்கள்கிட்ட இந்த காமிக்கிறதுக்கு சிசிடிவி காமிக்கிறதுக்கு அப்படின்னு நான் கேட்கலாம். இது மட்டும் இல்லை, இவங்க உறவினர் இந்த இறந்த உறவினருடைய உறவினர் இறந்தாரில் இந்த பிளாக்ஷிப் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர், அந்த ஊழியருடைய உறவினர்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பேசும்போது
இதை வந்து அவங்க வந்து என்னென்ன எல்லாத்தையும் அவங்க இறந்த அடுத்த சிம்சம் ஏற்ற மொழிக்கு உயிர் பிரிவுக்கு எட்டே முக்காலுக்கு மாரி இந்த இடத்துல பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க தகவல் கொடுக்குறாங்க. சம்மந்தப்பட்ட நம்மளுடைய சகோதரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அதற்கப்புறமும் நாங்கள்லாம் போய் அந்த இதில் வந்து நிறுத்திட்டு அதுக்கு உண்மை தன்மை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அங்கே என்ன நடந்துச்சு சொல்லி பரிசீலனை பண்ணி எழுதுகிறாங்க. எழுதும் போது ஏன்னா நீ அந்த கேஸை எப்படிலாம் வாசிக்கிறோம், ஆனால் உண்மையே மக்கள்கிட்ட கொடுப்பேன். ஏன்னா கடசம் வாங்கிக்கிட்டு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறதுல இந்த மருத்துவர் வந்து அதுக்கெல்லாம் விலை போனாக்க அவர் என்னென்ன அப்படி போட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு என்ன நடந்துச்சு, இவருக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு. அது மட்டுமல்ல இவர் வந்து இந்த ஆஃபீஸ்லேயே தங்கியிருக்காரு அப்படின்னு. அப்போ விசாரித்து பார்த்தபோது இவங்களுடைய உறவினர் சொன்னதுன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் வலிப்புறனுக்குலாம் இருந்திருக்கு, அதனுடைய துலக்கமாக தான் அந்த ஹார்ட் இதய துடிப்பு இதய அழுத்தம் வந்து மாரடைப்பு ஏற்பட்டதான சாத்திய கொள்கைகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட இறந்தனுடைய நபர், அதாவது இறந்தவரும் தப்பாக பேசக்கூடாது, ஸோ இதுவும் இறந்தனுடைய நபருடைய மனைவி வந்து அங்கே விஜயபுரம் வந்து இங்கே வரல, அவங்களுடைய ஆட்கள் சகாக்கிற மட்டும் உறவினர்கிட்டேருந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு தான் போனோம், எங்களுக்கு டெத் சம்மந்தப்பட்ட அதில் நாங்கள் வந்து பாடியை வாங்கியிருக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க தெரிவு கொடுக்குறாங்க. இது வந்து அந்த அண்ணனுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அண்ணனுடைய பிறப்பு என்னென்னா எதையாவது போட்டு பிறப்பிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசை எப்படியாவது தரம் தரத்தை வச்சு எப்படியாவது ஒரு சில இங்கேயாவது ஒருத்தர லூப்பில் சொத்திய வச்சு எப்படியாவது அதை ஆட்சியை கழிச்சு போடணும். அதுக்கு சில ஆட்கள் தொடர்பு போயிட்டுருக்காங்க. அதுக்கு அண்ணனும் ஒருங்க சரி, அண்ணன் வந்து சில உருட்டெல்லாம் உருட்டிருக்காரு. இவருடைய கலங்கரம் மூலம் கடந்த ஒரு 6-7 இடங்களாக எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே வதந்தி. உயிரோடு இருக்கும்போதே ஆக்சிடெண்ட்டில் சத்து போகணும்னு சொல்லி பதவி போட்டவர் தானே நம்ம அண்ணன். அண்ணனுடைய ஐடியிலேருந்து அண்ணனே உட்காந்து இவருடைய பாஸ்போர்ட் நான் வந்து வந்துட்டான்னு சொல்லிட்டேன். அதற்கப்புறமா அங்கே இது காவல்துறை ஒட்டத்தை விசாரித்து சம்மந்தப்பட்டவர் வதந்தி பரப்பியிருக்காருன்னு சொல்லி அப்போயே கேஸ் ஃபைல்லாம் லாகின் பண்ணி கேஸ்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அண்ணன் மறந்துட்டானு தெரியல. ஏன்னா இவர் வந்து ஊருக்குள்ளே உத்தம புத்திரர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களுடைய முறைந்து, அதாவது நல்லவர்கள் பொருளை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சில ஆட்கள் மட்டும் இவரும் இப்படி போயிருக்காரு. இதை தான் விலகி போயிட்டுருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இவரை பற்றி வீடியோவே நாங்கள் போட்டிருக்கோம், நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது சம்மந்தப்பட்ட ஆள் போக்கணும்னா அந்த லிங்க்கெலாம் போயிட்டு ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி இவருடைய இதை வந்து நம்ம போட்டிருக்கோம், அம்பலப்படுத்துகிறத போட்டிருக்கோம். இவருடைய இது பார்த்திங்கன்னா இதையாவது ஆளும் தரப்புகளுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதுவும் வந்து குறிப்பிட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசுகள் இருக்கிற ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில ஆட்களோட நாங்கள் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் நாங்கள் வந்து உண்மையை கண்டிப்போம். அது மட்டும் இந்த பள்ளியை நடத்தக்கூடிய ஆட்கள் பக்கம் தான் உண்மை நடக்கணும்னால அதிலேயே அண்ணனுடைய முகத்தில் கிழிஞ்சி போயிடுச்சு. இனியும் அண்ணன் வந்து தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காரு, அதை வந்து வண்டை பரப்பிட்டே உட்காந்துருக்காரு. எங்களுடைய நிலைனா தப்பு யார் பண்ணாலும் வா, தப்பு யார் பண்ணாலும் தண்டனை கிடைக்கணும். அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு உண்மையை சரி உங்கள்கிட்ட வீடியோ இருக்கா சிஸ்டி இருக்குன்னா எடுத்து போடுங்கண்ணே, நீங்கள் தானே ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க, போடுங்கண்ணே, யார் வேணாங்கண்ணா. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இதை ஒரு அரசியல் காரணமாக்குறீங்க, அதாவது சாதாரணமாக இறந்தவரை வந்து ஒரு அரசியல் சூழ்நிலை ஒரு இதை வந்து அவங்க வந்து ஒரு சம்பவம் மொழி பண்ணி அவங்க கெட்ட பெற வைக்கணும். அதுக்கு சில ஆட்கள் துணை போயிருக்கேன். அதுக்கு அண்ணனும் மிக முக்கியமாக அந்த பணியில் ஈடுபட்டுருக்காரு. பொய்யினுடைய பித்தராட்கள் இருக்கக்கூடிய கிளம்பினர் தான் அந்த இந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. அதில் அண்ணனும் புதுசாக வந்து புது உறவாக இருந்திருக்காரு. அதில் அண்ணன் எப்போ அந்த இதில் சந்தாரனா அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து அண்ணன் வந்து அந்த பொய் புடுகள் அட்டாத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதற்கான தலைவுகள்லாம் இருக்குது. இவர் இனிமேல் நாட்டில் நடமாறினால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாத்தமாக இருந்தாலுமே இல்லை வேற எதுவும் பிரச்சனை மாட்டினாலுமே அவரை வந்து ஜோடிக்கக்கூடிய இடத்துல தான் அண்ணன் இருக்கார். ஸோ அண்ணனை வந்து இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலேயும் அது மாதிரி வழக்கு போட்டால் மட்டும்தான் அவர் வந்து
வழக்குக்கானே தன்னுடைய வேலையில் விட்டுட்டு தெரிஞ்சால் தான் அவருடைய உண்மைத்தன்மை நாங்கள் தெரியும். அப்போ பின்னாடி யார் வந்து இயக்குறாங்கிற எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அதாவது தவறை தன் வாயாக்கிடுங்கிறத அண்ணனே ஒத்துக்கிருக்காரு சில விஷயங்களில். அது எல்லாமே பார்த்தா இப்போ அண்ணன் வந்து உத்தம புத்திராக இருக்கக்கூடிய நிலமையில அவங்க அண்ணன் இருக்காரு. அதனால் அண்ணன் இப்போ வாய்க்கு வந்தாலும் விட்டு விட்டு விட்டுட்டு வந்திருக்காரு. அதனால தான் நம்ம இந்த சேனலை வந்து ப்ரமோட் பண்ணும்போது இதுக்கு சில அழுத்தமெலாம் இருக்கும். நீ பண்ணுறன்னா பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போடுறத போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நம்ம யாருக்கும் பயந்தவன் கிடையாது. அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம யாருக்கும் பயந்தவன் இல்லை. நம்ம யாரையும் வந்து குத்தி காமிக்கவும் இன்னாருங்கிற பேரை கூட நான் சொல்லவே இல்லை. இன்னாரு பேர் சொல்லிட்டோம்னா பிரச்சனை வரும். நான் பேரே சொல்லாமல் பொதுவான பொதுவாக போட்டுருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து அர்த்தம் கொடுத்து நம்மளோட சேனலில் தூக்குனீங்கன்னா நான் வேறு பேரில் வரணும். அதை மட்டும் வச்சு பாருங்க. ஆனால் நான் எப்போதும் சொல்கிறத சொல்லிட்டு தான் இருக்கேன். இதான் விழிப்புணர்வு ஆடியோ எதுக்குமே நம்ம வந்து ஒருத்தரை பற்றி தப்பாக பேசக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் பொதுவானவன் தான். ஆனால் தவறு பண்ணி பொருளை கலப்பினா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அதை தான் நம்ம சேனலில் திருப்பி போடக்கூடிய ஒரு மெசேஜ்.